ஒருபுறம் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் சொதப்பு சொதப்புன்னு சொதப்ப புறம் வந்து மரணமாஸ் காமிச்சிட்ருக்காரு சின்ன பையனான சுமன் கில்லு அவருடைய மெய்டன் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பந்தில் நூற்றி பத்து ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு சுமன் கில்லு ரொம்ப கட்டையை போடுற பேட்ஸ்மேன்லாம் கூட இல்லைங்க பத்து ஃபோரு மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு தேவைப்படுறப்ப சிக்ஸர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து பறக்க விட்டுட்டுருக்காரு கில்லு புஜாரா ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி உடனே பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து இப்போ வந்து டிக்ளேர் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து கில்லு பார்த்தீங்கன்னா குரு பாசத்தை வந்து மறக்கல கில்லுக்கு இந்தியன் டீமில் ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து விராட் கோலி தான் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே வந்து கில் வந்து இருக்கார் இப்போ செஞ்சுரி போட்டவங்களை தலை வணங்கி பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தியிருப்பார் கில்லு அதேமாதிரி வந்து அவுட் ஆகி வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி கில்லு வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்து போயிருப்பாரு நன்றி